ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட அனட் அம்பானியோட வந்து ப்ரீ வெட்டிங் அப்படின்றது நடைபெற்றுச்சு. கிட்டத்தட்ட கோலாகலமாக வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே வந்து சிம்பிளாக அது நடைபெறலை, ரொம்பவே சிம்பிளாக சொல்லவும் கூடாது. அந்தளவுக்கு வந்து ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த வரிசையில் நிறைய செலிபிரிட்டிஸ்லேருந்து நிறைய வந்து கிரிக்கெட் செலிபிரிட்டிஸ், நிறைய வந்து ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ், நிறைய விதமான செலிபிரிட்டிஸ்லாம் வந்து எல்லா உலகத்துலேருந்துமே கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் எல்லாருமே வந்திருந்தாலுமே எல்லாருமே பேசியிருந்தாங்க, எல்லாருமே பாடியிருந்தாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அனட் அம்பானி எப்போ பேசுவார், என்ன விஷயங்களாம் ஷேர் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு வகையில், அந்த வகையில் அவர் வந்து பேசும்போது ரொம்பவே கண்கலங்கக்கூடிய வகையில் பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார், ஏது சொல்லியிருந்தாருன்றதான் அந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணி இருக்கிறேன். நான் பேச கேட்கிறேடியா அப்படின்னு நம்புறேன். வாங்க அவர் சால்வ் பண்ணிக்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனட் அம்பானி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து என்னோடய உடம்பை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கும்போது அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அதுக்கான விளக்கத்தை நான் அப்போ தரப்போகிறேன். நான் உடல் பருமனாக இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இன்ஜெக்ஷன்ஸ். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே கஷ்டப்பட்டு பிறந்ததாகவும் எங்கள் ஃபேமிலி என் டாக்டர்ஸ் எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது நான் வந்து பிறக்கவே மாட்டேன், இறந்து தான் பிறப்பேன்ற லெவலில் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட எப்படியும் காப்பாற்றி வந்து பிழைக்க வச்சுட்டாங்க. ஆனாலுமே என்ன நடச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் அப்படின்றது நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டே போச்சு. அது ஏன் ஏறிச்சு, எதனால் குண்டாகிறேன், என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல. நான் நிறைய செக்கப்லாம் எடுத்து பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில டாக்டர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்டீராய்ட்ஸை வந்து செஃபர் பண்ணியிருந்தாங்க. இது ஓகே, இதை வந்து எடுத்துக்கோங்க, இதால் வந்து உங்களோட உடல் பருமனை வந்து நீங்கள் குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீராய்ட்ஸை இன்டேக் பண்ண ஆரம்பித்தேன். டேப்லெட் வழியாகவும் சரி, இன்ஜெக்ஷன் வழியாகவும் நிறைய இன்டேக் பண்ணியிருந்தோம். அப்படி இருக்கும்போது அது எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய உடலை வந்து சஃபர்ட் பண்ணிட்டே வர ஆரம்பிச்சிது. அது எனக்கு நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிச்சிது. ஓகே, ஓரளவுக்கு நான் உடம்பு வந்து ஒல்லி ஆகிட்டே வரதை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே ஆகும் போது டோசேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் உடலில் ரொம்ப பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பித்த உடனே அதை நான் ஸ்டாப் பண்ணேன். அப்போ ஸ்டாப் பண்ண உடனே நான் ஆல்ரெடி இருந்த வெயிட்டை விட 2x, அதாவது டபுள் மடங்கு கொஞ்சம் வெயிட்டை இன்க்ரீஸ் ஆகிட்டேன். ஸோ என்னோடய கிட்டத்தட்ட என் வெயிட் வந்து இப்படி ஆனதுக்கு, என் உடல் இந்த மாதிரி ஆனதுக்கு அது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டாக்டர்ஸ் எனக்கு கொடுத்துருந்த ஒரு ஸ்டெராய்ட்ஸால் தான். ஸோ நிறைய மாத்திரைகளும் நிறைய வந்து ஊசிகளும் போட ஆரம்பித்தேன் உடல் இறங்கணும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் என்னோடய சைட் எஃபெக்டாக மாற்றி என் உடம்பை இவ்வளோ குண்டாகிடுச்சு. ஸோ இந்த குண்டானதுக்கப்புறம் நான் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாளுக்கு நாள் என்னால் மூச்சு ஒழுங்காக விட முடியாது, என்னால் ஒழுங்காக நடக்க முடியாது, என்னால் வந்து நிறைய விஷயங்களை ஒழுங்காக பண்ண முடியாது. ரெகுலராக ஹியூமன் பீயிங்ஸ் இருக்க எந்த விஷயமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் இந்த உடம்பை வச்சு கிண்டல் பண்ணும்போது, பாடி ஷேமிங்லாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் கூட என்ன பண்ணுறது, என்னோடய உடல் அப்படி எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை எடுத்துப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.